ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நம்ம தலை தோனிக்கும் தான் அதிக ரசிகர்கள் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்த மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது 205 ரன்கள் எடுத்திருப்பாங்க. அடுத்த கிளம்புறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் 50 ராயிடும் நம்ம தலை தோனியும் அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. அவங்க அணிக்கு தேவையான அதிக ரன்களையும் எடுத்திருப்பாங்க. இதனால 19.4 ஓவரில் 5 விக்கெட்ஸுக்கு 207 ரன்கள் எடுத்து இந்த மேட்சில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட ரசிகை நம்ம தலை தோனி பேட்டிங்கில் இறங்கும் போதே பெங்களூர் அணியோட ஜெர்சியை கழட்டிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஜெர்சியை போட்டுட்டு தோனி தோனின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எதிரணியோட ஒரு ரசிகை திடீர்னு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தோனிக்கு சப்போர்ட் பண்ண இந்த விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தோனி இந்த மேட்ச்ல அதிரடியா விளையாண்டு எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. வர வர பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிக ரசிகர்களும் சேர்ந்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் போட்டியில நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது எல்லா போட்டிகளையும் அதிரடியா விளையாண்டுட்டு வராங்க. இந்நிலையில கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் வின் பண்ணி கப் வின் பண்ணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அவங்களோட கருத்தை பதிவிட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.